தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயிர் ப்ளஸ் உரம், இதை ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு எந்த விவசாயிகளுக்கு முக்கியம்னா, மூட்டை மூட்டையாக உரம் கொட்டினா தான் நமக்கு பயிர் வளரும், உரம் எடுத்துக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும்னு நினச்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தான் இந்த பதிவு. உரங்களை அதிகமாக போட்டால் தான் பயிர் எடுக்கும், நாம் அதிகமாக ஈல்டு கிடைக்கும்னு அந்த மைண்ட் செட்டில் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கொடுக்குற உரத்தை பயிர் எவ்வளோ எடுத்துக்கிறது, எவ்வளவு தேவை அதுக்கு, எங்கெங்கிருந்து சத்துக்களை எடுத்துக்குது, உரம் மட்டும்தான் அதுக்கு சத்து, மற்றபடி பயிர்களுக்கு எங்கிருந்தும் சத்து வரல, எதுவுமே கிடைக்கலைன்னு நினச்சிட்ருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தேவையில்லாமல் அதிகமான காசை கொண்டு போய் உரத்தில் கொட்ட மாட்டீங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். எனக்கு அதிக அளவில் உரம் போட்டால் தான் ஈல்டு கிடைக்குது, கம்மியாக போட்டால் அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் உரங்களை கொண்டு போய் கொட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தா மூட்டை மூட்டையாக உரங்களை கொண்டு போய் கொட்டுகிறன்ற செயலை செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் கொட்ட தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதில் மேஜர் நியூட்ரியன்ஸ், பிரைமரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி 17 விதமான சத்துக்கள் இருக்குது. இதில் குறிப்பிட்ட சத்துக்களை மட்டுமே உரமாக கொடுத்துட்ருக்குறோம், மீதி சத்துக்களை எல்லாம் தாவரங்கள் இயற்கையாகவே எடுத்துக்குது, இந்த மாதிரி பண்புகளை கொண்டது. அதனால தான் தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் தேவையான அளவு கொடுத்தால் போதும். ஏன் அளவாக சத்துக்கள் கொடுத்தால் போதும்னு கடைசியாக சொல்கிறேன். அதிகப்படியான உரங்களை கொண்டு போய் மண்ணில் கொட்டி மண்ணை வீணாக்கிட்டு இருக்கோன்னு அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். மேஜர் நியூட்ரியன்ஸ் இது இருந்தால் மட்டும்தான் ஒரு தாவரம் முளைக்க ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும், நம்ம கொடுக்குற உரங்களே எடுக்க ஆரம்பிக்கும். அதில் முதல் சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன், அடுத்தது ஹைட்ரஜன், அடுத்தது ஆக்சிஜன். இந்த மூன்று சத்துக்களும் ரொம்ப முக்கியமானது. மூணு சத்துமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தாவரங்களுக்கு வளிமண்டலத்தில் காற்றுலேருந்து நீர்லேருந்து கிடைக்கும். இது எல்லாத்துலேயும் இருந்து தாவரங்களுக்கு தானாகவே கிடைக்கும், கிரகிச்சிக்கும். அதுக்கப்புறம் தாவரம் கார்பனை நீர்லேருந்து, அதாவது மழை நீர்லேருந்து, பாசனத்துக்கு விட்டுற தண்ணீர்லேருந்து எடுத்துக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த ரெண்டையும் வளிமண்டலத்திலேருந்து தாவரங்கள் எடுத்துக்கும், இது இயற்கையாகவே கிடைக்கிது. அதே மாதிரி நைட்ரஜன் தலைசத்து சொல்லுவோம், வளிமண்டலத்தில் 78% இருக்குது, அதையும் தாவரங்கள் வளிமண்டலத்திலேருந்து எடுத்துக்கொள்கிறது. அதை எப்படி தாவரங்கள் எடுத்துக்கொள்கிறதுனா, அதுக்கு தான் பயோ வடிவத்தில் உள்ள அசிட்டோஃபேக்டர், ரைசோபியம் போன்ற நுண்ணுயிர்களை பயன்படுத்த சொல்கிறோம். இந்த ரெண்டும் தான் செடிகளோட வேறு முடிச்சிகளுக்கு வளிமண்டலத்திலிருந்து நைட்ரஜனை கிரகிச்சு அனுப்புது, தாவரங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கொடுக்குது. ஒருவேளை மழை பெஞ்சால் தாவரங்கள் செழிப்பாக வளர காரணம் என்னென்னா, மழைநீரோட நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதால, மழைநீரோட கலந்து வரதால். அதை கிரகிக்கும் பொழுது தாவரம் உரம் போடாமலேயே பயிர்கள் நல்லா வளர்ந்துருச்சுன்னு நாம் சொல்ல காரணமாகிறது. இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா தாவரங்கள் இயற்கையாக எடுத்துக்கிற சத்துக்கள். அடுத்தது பிரைமரி நியூட்ரிஷன், அதுலேயும் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தலைச்சத்து உரமாக கொடுக்குறோம், அடுத்து பாஸ்பரஸ் என்கிற மணிச்சத்து, பொட்டாஸ் என்கிற சாம்பல் சத்து, இந்த மூன்றும் தான் உரமாக கொடுக்குறோம். இதை தாவரங்களின் வயசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறோம். இது பிரைமரி நியூட்ரிஷன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்கிற NPK ஆகும். அடுத்து செகண்டரி நியூட்ரியன்ஸ், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இந்த டைமில் CMS நீங்கள் போடணும். இந்த CMS பயோசர் 360 ஃபோர்டிஃபைட் பண்ணி இருக்கும். கால்சியம் XL-லிருந்தும் மெக்னீசியம் சல்ஃபர் எப்சம் சால்ட்லேருந்தும் எடுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போரான், காப்பர், குளோரின், மேங்கனீஸ், மாலிபிட்னியம், அயன், ஜிங்க், நிக்கல், இது எல்லாமே நுண்ணுயிர் சத்துக்கள். இந்த நுண்ணூட்டு சத்துக்கள் தேவை. இதை பயிர்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் காற்றுலேருந்தோ நீர்லேருந்தோ வளிமண்டலத்திலிருந்தோ தேவையான அளவு எடுத்துக்கும். மேஜராக தாவரத்துக்கு அதுதான் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி நியூட்ரியன்ஸ், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தேவையான அளவு தானாகவே தாவரம் எடுத்துக்கும். பொதுவாகவே ரசாயன உரங்களுக்கு தண்ணீரில் கரையும் தன்மை அதிகமாக இருப்பதால் 10-40% தான் தாவரம் உரத்தை எடுத்துக்கிறது. மீதி 50-90% உரம் மண்ணில் வீணாக போகிறது. மூட்டை மூட்டையாக கெமிக்கல் உரங்களை கொட்டுறதால உடனே தண்ணீரில் கரைஞ்சி பயிருக்கு பயன்படுத்தி விட நிலத்தடி நீரில் கலந்து மாசுபடுத்துகிறது. உங்கள் பணமும் தேவையில்லாமல் வீணாக போகுது. நம்ம பயோசர் 360 செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து மெதுவாக கரைஞ்சி கொடுக்குற தன்மை இருப்பதால் செடிகள் விரும்பி எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாய் வளர்வதால் மண் வளமும் மேம்படுகிறது. ஒரு தாவரம் ஊட்டச்சத்தை எப்படி உள்வாங்குகிறது, எந்த தன்மையில் உள்வாங்குகிறது, அந்த உள்வாங்கும் தன்மைக்கு பயோசர் 360 எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அடுத்த வீடியோவில் விரிவாக காண்போம்.